வணக்கம் நேயர்களே, டிகுருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த பேராசிரியர் கனக சபாபதி அவர்கள். அவரை நாம் சந்திப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. சார், நேத்தி ஒரு நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பேசுபொருளா இருக்கு. அதாவது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் வந்து ஒரு மாநாடு நடத்திருக்காங்க, சனாதன ஒழிப்பு மாநாடு என்கிற பெயர்ல. அதுல பங்கு பெற்றிருக்கிறாரு நம்ம தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பேச்சு பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பை உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். அதை பத்தி உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார். நமக்கெல்லாம் தெரியும், இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்ங்கிறது ஒரு இடதுசாரி அமைப்பு. அதில் போய் இவர் வந்து பேசியிருக்காரு. இதில் கலந்துட்டவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழக தலைவர் திரு வீரமணி, அப்புறம் இந்த யூ புரூட்டஸ் என்று கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய நபர், இந்த மாதிரி இந்து விரோத நபர்கள் தான் கலந்துருக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அங்கே பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, முட்டாள்தனமானது. அதாவது, சனாதன தர்மம் என்பது இந்த நம்முடைய உலகத்தினுடைய தொன்மையான பாரம்பரியத்துக்கு அஸ்துவாரமாக இருப்பது. சனாதன தர்மம் என்பது என்றைக்குமே நீடித்து நிலைக்கக்கூடியது, அதுதான் இந்து தர்மத்தினுடைய அடிப்படையாக விளங்கி வருவது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லோரும் இன்புத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமன்றியேன் பராபரமே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள், கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இதுதான் சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடுகள். இதை வந்து இவர் ஒழிப்பதாக சொல்லி இருக்கிறார். இதை எப்படி என்னால பேசுவதென்றே தெரியவில்லை. இந்த மாதிரி நபர்கள் அமைச்சரவையில அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். முதலமைச்சர் இவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். கூடவே அறநிலையத்துறை அமைச்சர், கோயில்களுக்கு பொறுப்பானவர், அவரும் கலந்திருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இந்த மாநாட்டிற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதே எப்படி இந்த திமுக அரசானது இந்து விரோத அரசாக இருந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல், அவருடைய அமைச்சரவையில் அமைச்சரையாக இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய வாரிசு. அவர் போய் கொசுவை அழிப்பது போல் அழிப்போம் என்று சொல்லுகிறார். இது அவருக்கு இருக்கக்கூடிய அறிவு இன்மையை காட்டுகிறது. நம்முடைய சனாதன தர்மம் பாரம்பரியம் என்பது யாராலும் அழிக்க முடியாது. எத்தனையோ ஒரு அவுரங்கசீப்பு வந்தான், எத்தனையோ கோயில்களை எல்லாம் அழித்தான், பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த காலகட்டத்தில் உயிர் விட்டிருக்கிறார்கள். அழிக்க முடிந்ததா? முடியாது. உலகம் முழுவதும் இன்றைக்கு வியாபித்து வருகிறது. 2 நாட்களுக்கு முன்னாலே கூட அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணம் ஜியார்ஜியா, அங்கே அக்டோபர் மாதத்தை இந்து மாதமாக கொண்டாடிக்கின்ற போகிறார்கள். அது அந்த மாநில அரசே முடிவெடுத்திருக்கிறது. காரணம், இது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடையது. இதனுடைய அடிப்படை தன்மைகள் என்பது மிக மிக உலகத்துக்கே புனிதமானது. ஆக இதை போய் அழிப்பேன் என்று இவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சார், அவரே சொன்னாரு சனாதனத்துக்கு பொருளும் சொன்னாரு, சம்ஸ்கிருத வார்த்தை, இது நிலையானது மாற்றம் இல்லாததுன்னு சொல்லிட்டு. இந்த மாற்றம் இல்லாதத எதிர்க்கிறதுதான் திராவிட சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு. அப்ப அவருக்கே புரியுதுன்னு தெரியுது, இது நிலையான மதம், இதை வந்து யாராலும் அழிக்க முடியாதுங்கிற பொருளையும் சொன்னாரு. நீங்க அந்த பேச்சை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி அவரு ரெண்டு உதாரணம் சொன்னார் இல்லைங்களா, கம்யூனிசம். இன்னைக்கு எங்க இருக்குது கம்யூனிசம்? எங்க இருக்குது கம்யூனிஸ்ட்? கம்யூனிசமே இல்லை, அதுக்கு சீக்கிரம் காணாம போயிரு. அதுல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ தேசிய அந்தஸ்தை இழந்துடுது. பல வருஷமா ஆட்சி செய்து கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகள் மேற்கு வங்காளத்துல ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடையாது, ஒரு எம்பி சீட்டு கிடையாது. திரிபுராவில் அவர்களுக்கு இடங்கள் இல்லை. ஏதோ மேற்கு வங்கா கேரளாவில் கூட்டணி ஆட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் திமுகவினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு இந்த ரெண்டு கட்சியிலையும் ரெண்டு எம்பி இருக்கிறாங்க, சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்படித்தான் அவங்க கட்சி ஓடுது. அதனால அவங்க எங்க இருக்கிறாங்க? அதே மாதிரி திராவிடம் வந்து அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த திராவிட சித்தாந்தம் என்பதெல்லாம் நம்ம தமிழகத்துக்கு பொருத்தமான சித்தாந்தம் அல்ல. ஆகவே அழியுது. அவர் சொன்ன உதாரணம் சரிதான், இந்த ரெண்டு சீக்கிரமா அழிஞ்சு போயிரு. எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, இது திராவிட அந்த சித்தாந்தத்தினுடைய இறுதி கால கட்டத்தை எட்டி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னன்னா, இதெல்லாம் வந்து இந்த மிஷனரிகள் கொண்டு வந்ததுதான். இந்த மதமாற்ற சக்திகள் ஐரோப்பியர் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த அவர்களுடைய கருத்துக்களைத்தான் இவர்கள் திராவிட சித்தாந்தமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஆரிய திராவிட வேறுபாடாக இருக்கலாம், அது தெரியும் நமக்கு. இப்போ ஆரிய திராவிட வேறுபாடு என்பது அந்த உருவாக்கி ஐரோப்பியர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, யார் ஏற்றுக்கிறது இல்லை.
நம்ம நாட்டில் எங்க மக்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் என்பது உறுதியாயிருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த ஜாதியம் இதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து மேற்கத்திய அந்த ஐரோப்பிய மதமாற்ற சக்திகளினுடைய தாக்கங்களினுடைய விளைவுதான். ஆகவே இது வந்து இவர்கள் எடுத்துக்கொண்டு இப்போ சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக எந்த சமயத்தில் எடுத்தாலும் இந்துக்களை திட்டுறது உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இந்து என்றால் திருடன் என்று ஒரு விளக்கத்தை அப்போது கொடுத்தார். அப்புறம் அதுக்காக எல்லாம் சப்பக்கட்டு கட்டினாங்க. இப்ப வந்து இவர் வெளிப்படையாக இப்படி சொல்லி இருக்கிறார், இதை ஒழிக்கப் போகிறேன் என்று. உண்மையிலே நம்ம நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியது திராவிட திமுக தான். இது அகற்றப்பட வேண்டியது மட்டுமல்ல, சுத்தமாக தமிழகத்திலிருந்து திமுக துடை தெரியப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டிற்கு மறுமலர்ச்சி கிடைக்கும். மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், உணர்ந்து கொள்வார்கள். இது வந்து வரக்கூடிய காலங்களில மக்கள் இதை வெளிப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். இப்ப பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களோட இரண்டாம் கட்ட பாத யாத்திரை நாளைக்கு தொடங்க போகுது. அவருக்கு லைம் லைட்ல வந்துடக்கூடாதுங்கிற திசை திருப்பத்துக்காக இது பண்றாரோ உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாங்க. இவங்க தொடர்ந்து இவங்க பேசிட்டு தான் வர்றாங்க, தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. நமக்கு தெரியும், ஒரு சில மாதங்களுக்கு முன்னால இன்னொரு கூட்டத்துல போய் நான் என்னுடைய கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த என்னுடைய மனைவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், ஆகவே நான் ஒரு பெருமை மிக்க கிறிஸ்துவர் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றதுல அவர் பெருமை கொண்டுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதே நபர் வந்து இப்போ நம்முடைய நாட்டினுடைய பெரும்பான்மை மதம், நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமான நம்முடைய முறைகள், அதை வந்து இழிவுபடுத்துகிறார்கிறது இவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இது ஏதோ இந்த தேர்தலுக்காக, வரக்கூடிய தேர்தலுக்காக மட்டும் என்று நான் நினைக்கவில்லை. தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள், அதை வந்து இவங்க கூட்டணியாக செய்கிறார்கள். மதமாற்ற சக்திகள், தேச விரோத சக்திகள், அங்கே உட்கார்ந்துருந்த அந்த திராவிடர் கழக குரூப் அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போது செய்கிறார்கள். இது ஏதோ ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பானது, ஆட்சிக்கு வரவிடாமல் செய்வது அப்படின்னாலும் கூட நாம ஏற்றுக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தேசத்துக்கும் விரோதமாக, ஒட்டுமொத்த கலாச்சாரத்துக்கும் மதத்துக்கும் விரோதமாக இவர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதே திமுக அரசு மற்ற இன்னொரு மதத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லி யாராவது இன்னொருவர் அல்லது சில பேர் சேர்ந்து இன்னொரு மாநாடு போட்டால் ஏற்றுக்கொள்வார்களா? ஆகவே இவர்கள் அந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பது என்பதே இவர்கள் நம்முடைய தர்மத்துக்கு விரோதமானவர்கள் என்பதை காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் ரெண்டு அமைச்சர்கள் போறாங்க, அதுக்கு மேலே கூட போயிருந்திருக்கலாம். அது அறநிலையத்துறை அமைச்சர் போறாரு, அது ஒரு வாரிசாக இருக்கக்கூடியவர் ஒழிப்பேன் என்று பேசுகிறார். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியுங்க? அரசியல் சட்டம், அரசியலமைப்பு சட்டத்துல இது எப்படி நீங்க பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமாக நீங்க போக முடியும்? இது மக்களுக்கு விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, அவர் வகிக்கின்ற பதவிக்கு விரோதமான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் அங்க போகாம இருந்திருக்கலாம், அதுவும் காவி வேட்டி அணிந்து கொண்டு கட்டிட்டு போய் அங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி எதிர்ப்பு ஒழிப்புன்னு பேசுறதெல்லாம் வந்து சகிக்க முடியாது. எத்தனையோ ஆயிரம் பேரு முயற்சி பண்ணாங்க, இது எப்படி ஒழி பரவித்தா உலகம் முழுவதும் வியாபித்து வருகிறது, எப்படி ஒழிக்க முடியுங்க சொல்லுங்க. மொரீசியஸ்ல பெரிய பெரிய கோயில்கள் இருக்கின்றன, வெவ்வேறு நாட்டுல போய் தமிழன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் இருக்குது, இந்தியர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் இருக்குது. இவங்க ஒழிச்சிட முடியுமா? இவங்க ஏதோ கூட்டணி கட்சி 20 பேர் சேர்ந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இந்த திராவிட போலி சித்தாந்தம், இது ஒரு 50, 60, 70 வருட கால சித்தாந்தம். பாரம்பரியமான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு உள்ள நம்ம நாட்டுல தமிழகத்துல இதெல்லாம் வந்து காலத்தினால மறைந்து போகக்கூடியது. இவங்க ஏதோ இப்ப அமைச்சர் பதவியில முதலமைச்சர் பதவியில் இருக்கிறங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா சார், மக்கள் இதுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் நான் நம்புறேன். இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.